ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். சந்திராயன் த்ரீ உடைய பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் வந்து இப்ப வந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவரையும். அதாவது சூரிய உதயம் ஆனதுக்கு பின்னாடி, முன்னாடி வந்து நைட் ஆன பின்னாடி சிக்னல் வந்து கட் ஆயிருந்துச்சு. ஸோ அது வந்து மறுபடியும் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவோடைய தரப்புல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து ஒரு ஃபீலிங்கான நிலைமைக்கு வந்து இந்த சிக்னல் கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். எனிவே ஐயா பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட், அதாவது சந்திராயன் த்ரீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு பின்னாடி ஆகஸ்ட் 23 வந்து நிலாவுடைய தென் துருவ பகுதியில வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணாங்க சந்திராயன் த்ரீயோடைய விக்ரம் லேண்டர் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விக்ரம் லேண்டருக்கு பின்னாடியே வந்து இந்த பிரக்யான் ரோவரையும் வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அந்த நிலாவோடைய அந்த சவுத் போல்ல வந்து இருக்கக்கூடிய வெப்பநிலை, ஸோ இது அங்க என்னென்ன கனிமங்கள்லாம் இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் பத்தி ரிசர்ச் பண்ணுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்கள். ஸோ அப்போ வந்து சூரிய ஒளி வந்து நிலாவுல வந்து இருந்தது. ஸோ அதுக்கடுத்து ஏன்னா ஒரு லூனார் டே அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா 14 நாள் வந்து வெயில் இருக்கும், 14 நாள் வந்து இரவா இருக்கும், ரொம்ப குளிரா இருக்கும். ஸோ குளிரா இருக்கும்போது நம்ம அனுப்பக்கூடிய அந்த பிரக்யான் ரோவர் எல்லாமே சோலார் பேனல். ஸோ அந்த பிரக்யான் ரோவருடைய எல்லாமே அந்த சோலார் பேனல்னால சன்லைட் இருந்தா மட்டும்தான் அதோடைய ரிசர்ச் வந்து இது பண்ண முடியும். ஸோ எல்லாமே குளிர் டயத்துல வந்து கிட்டத்தட்ட -253 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிரா இருக்கும்போது அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்காம அது எல்லாமே ஸ்லீப் மோட்ல இருந்துச்சு. பட் அந்த லூனார் டே இப்ப முடிஞ்சு மறுபடியும் சூரியன் வந்து உதயமாகிற இந்த டயத்துல வந்து எப்படியும் சிக்னல் வந்து ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தரப்புல இருந்து ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நேத்து வந்து செப்டம்பர் 22 மறுபடியும் அந்த லூனார் டே முடிஞ்சு மறுபடியும் சூரிய உதயம் வந்து உதித்த பின்னாடி இதுவரையும் வந்து இன்னமும் வந்து சிக்னல் வந்து ஆன் ஆகல, அதாவது பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் வந்து இன்னமும் ஆன் ஆகல அப்படின்னு சொல்லி இஸ்ரோ தரப்பு வந்து அபிஷியலா சொல்லப்பட்ட உண்மை. ஸோ இது வந்து எங்க இருந்து கண்காணிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல உள்ள அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து கண்காணிக்கப்படக்கூடிய இது. ஸோ இதுவரையுமே இன்னும் சிக்னல் வரல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அனுபவம் கேட்டு மீன் பண்ணலாம். ஓகே பாய்.